ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோப்புக்கு வந்திருக்கோம். கிழங்கு பிடுங்க. என்ன கிழங்குனா, எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்ற கிழங்கு, ஏரல கிழங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த கிழங்கு பிடுங்கிறது தான் வந்திருக்கோம். இந்த தம்பி நிற்காப்புல இப்போ தான் ஏரல கிழங்கு பிடிங்கி ஒரு இது ஒரு மூடு பிடிங்கிட்டாங்க. அடுத்த ஒன்று கிழங்கு நிற்கிது, பிடுங்க போகிறோம். வாங்க, எப்படி பிடுங்கலான்னு பார்க்கலாம். ரெண்டு பேர் சேர்ந்து பிடுங்குறாங்க கிழங்கு. மழை பெஞ்சிருக்கு, ஆனாலும் கஷ்டமாக தான் இருக்குது. ரெண்டு பேர் சேர்ந்து பிடுங்குறாங்க கிழங்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். கிழங்கு நல்லா வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வரங்க, சூப்பராக இருக்குது கிழங்கு, அழகாக வச்சுருக்கு. பிடிங்கிட்டாங்க. இப்படிதான் வெட்டி எடுக்கணும், வேர்ல இருந்து இப்படி வெட்டி எடுக்கணும்னு பாருங்க. கிழங்கு நல்லா சூப்பரா வச்சிருக்குது. என்ன பேரு? செம்மண்ணா இது என்ன பண்ணுது செம்மண்ணா இன்னும் நல்லா விளையும்லாது செம்மண்ணா இன்னும் நல்லா தண்டியா வரும். சேஃபா வரும். கிழங்கு எல்லாமே பாதி சிலது அந்து உள்ள இருந்துகிடும். அதனால ஃபுல்லாக ஃபுல்லாக கேரளா கட்டலாம். சைடில் ஃபுல்லாக வச்சுட்றாங்க தோப்பு. ஃபுல்லாக ஃபுல்லாக தென்னை மரம் வச்சுருக்காங்க சைடில் ஃபுல்லாக. சுற்றி இப்படி அழகாக புல்லாம் வெட்டி எடுத்துட்டு கிழங்கு வந்து எதுவுமே மக்காமல் கரெக்டாக வரும், சேஃபாக. அதனால் இவ்வளோ வேலைகள் பார்க்குறாங்க. ஒரு விவசாயி ஒரு கிழங்கு வச்சதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்களா? ஆனால் கம்மியான ரேட்டு தான் வெளியே விற்கிறாங்க, ரொம்ப கம்மியான ரேட்டு தான். இப்போ சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா கிழங்கு ரேட்டு வேறு. இவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இது லாபம் மட்டும் கிடைக்கிறதுன்னு விற்கிறாங்க. அடுத்த மூடு கிழங்கு பிடுங்குறாங்க. இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா. கிழங்கு பிடுங்கியாச்சு. மண் உதறதாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. கிழங்கு அழகாக இருக்கு. இந்த கிழங்கு வெட்டி எடுக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க போகிறோம். கிழங்கு ரொம்ப கம்மியான ரேட்டு தான். யாரும் வேணுனாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிழங்கு நாங்கள் சப்ளை பண்ண ரெடியாக இருக்கோம். கிழங்கு நல்ல சூப்பர் கிழங்கு, மாவாக இருக்குது. வெட்டும் போது இவ்வளோ பெருசாக இருந்தாலும் ரொம்ப விலையும் உள்ள கிழங்கு, நல்லா ஜம்முன்னு வேகும். யார் வேணாலும் உடனே எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க. கிழங்கு இப்போ கேட்டது தக்கணி பிடிங்க வச்சு, இப்போ நம்ம அதை அப்படி பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்து போகிறோம்.
இப்போ இந்த ஏர்லகட்டை வந்து பிடுங்கியாச்சு. இப்போ இந்த தூர் இருக்குல்ல, இந்த தூர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை துண்டு துண்டாக கட் பண்ணி தழுக்க வைக்கலாம். தழுக்க வச்சு தான் அது ஏர்ல கிழங்கா திரும்பியும் உருவாகும். இதை வச்சுருக்காங்கல்ல, இதை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, திரும்ப இந்த இலையை ஃபுல்லாக செதுக்கி எடுத்துகிட்டு தான் ஃபுல்லாக திரும்ப தழுக்க வைப்பாங்க. அந்த மோனி இருக்குல்ல, அந்த மோனி வேற வெட்டி வச்சுருவாங்க. இது ஃபுல்லாக துண்டு துண்டு பீஸாக, இது எப்படியும் ஒரு 10-20 கட்டை கிட்ட வரும். இதை வெட்டி திரும்பியும் நம்ம தழுக்க வைப்பாங்க. திரும்ப நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதை மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்தோன்னா எங்கள் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.